வண்டியை எங்கே நிறுத்தட்டுமா இல்லை பக்கத்து சந்தையில் நிறுத்தட்டுமா? வேணா வேணா, இங்கே இருக்கட்டும். அவன் எதில் போகிறான்னு தெரிஞ்சா அப்புறம் எங்கே வேணா வச்சு தூக்கலாம். ரவுடிங்கெல்லாம் படம் எடுக்க வேண்டாம் போல இருக்கு. யாருடா? யார் கோயம்பேடு தாதாவா? டாக்டர்னு போட்டிருக்கு. டாக்டரா? ஆ, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு மாமா இவனுக்கு இந்த வேலை? அவர் லூஸ். பாசே, உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரியும். உள்ளே வை, அப்புறம் பார்த்துக்கலாம். மினிஸ்டர் வீட்டில் இல்லைன்னு சொன்ன? கண்டிப்பாக இல்லை. 9 மணிக்கு மேலே ஒரு வண்டியே இங்கே இருக்காது. ஏய், என்னடா அவன் தனியாக போகணும்னு சொன்னீங்க? ஒரு நாள் தானே ஃபாலோ பண்ணோம். வண்டி எடு, இன்னைக்கு தூக்கல. திஸ் பிளான் நோ பிக்கப். நான் பின்னாடியே வருது. நாம் முன்னாடி போயிட்டுருக்கோம். ஒன்று தானே, நிறைய வித்தியாசம் இருக்கு. சீக்கிரம் வண்டி கிளப்பு, வண்டி கிளப்பு, வண்டி கிளப்பு, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி கிளப்பு. பொறுமையாட்டு, பொறுமையாட்டு. என்ன நடக்குது? பெரு கோஷ்டி கரெக்டான என்னமோ துப்பிடுது. போயிட்டே இரு, போயிட்டே இரு, நிக்காத. அவங்க தெரியும், அப்படியே அவங்க கவலை பண்ணுங்க. இந்த பக்கமாக தானே வந்தானுங்க? ஆமாம், இங்கே ஒரு தான். போ போ போ, அந்த கரெக்டாக தோ 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 இருக்கு. நிறுத்தம் போ, நிறுத்தம் போ. ஏங்க, இப்போ என்ன பண்ணலாம்? போ போ, சொல்கிறேன். அண்ணா, துப்பாக்கி வராதா? எல்லாம் செட்டு தான் ஐயா, எஸ்ஐ செட் எடுத்தால் வரும். நான் ஒரு ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டரு. டே தாசன இன்ஸ்பெக்டர், நான் எஸ்ஐ, நீங்கள் ரெண்டு பேர் கான்ஸ்டபிள். என்ன கான்ஸ்டபிள் இருக்கணும்? டே என்னடா சின்ன புள்ள திரும்ப பண்ணுற? சரி, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்யா? 4 பேர்ணும். அப்போ ஒன்று செய்ய, எஸ்ஐ செட் ஒன்று, ஹெட் கான்ஸ்டபிள் ஒன்று, 2 கான்ஸ்டபிள், அதுதான் கரெக்டாக வரும். அண்ணா, இதுக்கு எத்தனை துப்பாக்கி என்ன வரும்? ஒன்று தான் வரும். நான் மொத்தம் எவ்வளோண்ணா? 300-1900 ரூபா. சரி, இது என்ன படமா சீரியலா? படம். படம் பேர் டமி போலீஸ். கேக்கலான்னு
அமௌண்ட் சொல்லிட்டே வரேன், நீ தலையை மட்டும் ஆட்டு. ஒரு கோடி, ரெண்டு கோடி, மூணு கோடி. வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சா? தம்பி இப்போ இது ஓம் பிளான் கிடையாது, எங்கள் பிளான். நாங்கள் கேட்க பொறுத்து 2 கோடி. சாதாரணமாக 50,000 கடத்தினா 1,000-2,000 டிப்ஸ் கொடுத்து வளர்க்கும். இப்போ இது 2 கோடினால உனக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் தரேன். இருக்கிற வரைக்கும் சிரமம் கொடுக்காம இருக்கணும், புரியுதா? என்ன ஆங்கிரி மேன்? உங்க மனு மட்டும் தான் ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க, உட்காருங்க சார். இந்த தடவை பண பலம் இல்லாம ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா? நேர்மையான அரசியலுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் தம்பி. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிப்பீங்க சார்? ஐயா, லயோல கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க, இந்த எலெக்ஷன்லயே நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹலோ, வண்டியை கொஞ்சம் ஓரங்க. ஐயா, உங்க போனுக்கு ஒரு முக்கியமான கால் வந்து. ஐயா, நம்ம அருமை யாரோ கடத்திட்டாங்களா? ஹலோ சார், பதட்டப்படாதீங்க, நாங்கள் உங்கள் பையனை கடத்திருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப கம்மி தான் சார். கோர்ட்டில் என்ன முடிவு எடுத்துறீங்க? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, நாங்கள் ஒரு 2 கோடி தான் எதிர்பார்க்குறோம். தயவு செஞ்சு போலீஸ்ட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறோம். என்ன மாமா கட் பண்ணிட்டான் தாலு? பேஸ்ட் ஆகும் ஃபோனை கட் பண்ணிட்டான் உங்கப்பன், லூஸாக இருந்தாலு. ஏய் எடு, என்ன சொன்ன? டிவியை பாருங்கடான்னு சொன்ன. தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு தன்னுடைய இரும்பு பிடியை தளர்த்திருக்கின்ற நேரம் பார்த்து சமூக விரோத கும்பல் தன்னுடைய கைவரிசையை காட்டியுள்ளது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என் மகனை மீட்டாலும் மீட்பேனே தவிர அவர்களுக்கு வளைந்து கொடுத்து போக மாட்டேன். அமைச்சர் ஞானோதயம் மனு தாக்கல் செய்த மாமா, இவனுங்களை இப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம், ஆபத்துக்கு பாவம் இல்லை. என்னது இது? என்ன, எதுக்கு இப்போ ஸ்விமிங் ட்ரெஸ்ல வந்த? வாழ்றேன் இந்த டென்ஷன்ல இருக்கியே, கொஞ்சம் கூல் பண்ணலாம் தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்து, கொஞ்ச நேரத்துக்கு பேசாது. மினிஸ்டர் சரியான லூஸ் அப்பனா இருப்பான் போல இருக்கு. அவன் கட் அவுட் விடுங்க. ரெண்டு கோடிக்கு உங்கள் அப்பா மூக்கால் அழுகுறான், நீ மட்டும் 3 கோடி ரூபா கேட்டிருந்த, ராங் நம்பர் சொல்லிட்டு வேறு வேலையை பார்க்க போயிருப்பான். சாப்பிட்டு முடி, கொண்டு போய் விட்டுறோம். 50-50 ஓகேவா? முதல்ல 3 கோடி கேட்டு தொலைச்சிருக்கலாம், ஆனால் இப்போ முடியாது, அதனால் 2 கோடி தான். அதில் எனக்கு 1 கோடி, உங்களுக்கு 1 கோடி ஓகேவா? நீ கேட்டால் உங்கள் அப்பா கொடுத்துருவானா? அதெல்லாம் எப்படி ஆனால் நான் பார்த்துக்கிறேன், டீல் ஓகேவா? பாசு, நாங்கள் 4 பேர், நீங்க ஒருத்தர், எப்படி 50-50 கரெக்டா இருக்கும்? 5 பங்கு பிரிக்கிறது தான் கரெக்ட். எனக்கு உங்க மேலாம் வெறுப்பு வரல, அதனாலதான் 50-50 தரேன்னு சொன்னேன். இல்லைனா அதுவும் கிடையாது, நான் போட்டு வச்சிருந்த பிளானை சொதப்பி இப்போ எதுவும் செய்ய வக்கு இல்லாமல் என்னை திரும்பி வீட்டுக்கு அனுப்புறீங்க, அதுதான் உங்க திறமை. நான் எப்படி பார்த்தா உங்களுக்கு கொடுக்க வேண்டியது டிரைவர் பேட்டா தான். 1 கோடி தரேன்னு சொன்னது என்னோட மனிதாபிமானம், இஷ்டம் இருந்தாவா இல்லைனாப்போ. பாஸ் எனக்கு என்னமோ 50-50 ஓகே தான் படுது. எனக்கு கூட ஓகே தான் படுது, அவனோட ஒத்துழைப்பு தானே பண்றோம். நான் சொன்னல மாமா, நீ ஆம்பளை, மேட்ரை போட்டு வாங்க. சரி, உன் பிளான் என்னன்னு சொல்லு. நான் ஃபோன் பேச போறேன், நான் சிக்னல் காட்டினேன், என் கழுத்தை பிடிச்சுன்னு இருக்கணும், இப்படி பிடிக்கணும், புரியுதா? சொல்ற அளவுக்கு இல்லை, பேசுற அளவுக்கு. எங்க பேசு, என் வழி தனி வழி. ம், இதுதான், புரியுதா? காயின் கொடுங்க. இவனை பேசாம நம்மளோட சேர்த்துக்கலாமா? கலக்குறா. ஹலோ, ஹலோ அண்ணா, அம்மா கூப்பிடுங்க. இருங்க தம்பி, இதை கூப்பிடுறேன். அருமை,
வீட்டுக்கு போய் கூச்சல் கிச்சல் போட்டாதம்மா, அப்ப பாவமா பிரச்சனை பண்ணாதம்மா, செத்தலு பேசாதமா. ஒரு டீ சொல்லு. காப்பாத்திக்கையா காப்பாத்திக்கையா, உங்க பேரை காப்பாத்திக்க என் பையன் தான் கிடைச்சாய்யா. ஐயா அவங்க அப்பா. முதலமைச்சரின் வீட்டின் முன்பு நிதியமைச்சர் ஞானோதயத்தின் மனைவி தன் மகனுக்காக உயிர் பிச்சை கேட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு துணையாக பல பெண்கள் திரண்டு பெரும் ஒப்பாரி போராட்டத்தை நடத்தினர். இது சம்பந்தமாக நிதியமைச்சரை உடனே அழைத்து பேச இருப்பதாக முதலமைச்சர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வீட்டுக்காரம்மா டிவியில் பொழந்து கட்டிருச்சு. உள்ள வாயா, வாய மூடிட்டு பேப்பர் படிக்க. வணக்கம் தலைவர். இனிமே இவன் ஃபோன் பண்ணா எடுக்க வேணாம். சரிங்க ஐயா. டெல்லிக்கு வேற ஆள. டெல்லிக்கு வேற ஆள் அனுப்பிச்சு நோட்டோ சொல்லு. போவிய வாயா. மன்னிக்கணும் தலைவரே, சம்சாரம் தெரியாம. உன் சம்சாரம் என்னையா தப்புண்ண? மொத்த பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அமைச்சர் இருந்து எதுக்கு விட்டு வச்சிருக்கோம்? சரி, கட்சிக்கு ஒருத்தனாவது விளங்கட்டுன்னு விட்டா இன்னைக்கு அதுவும் போச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா உன் பொண்டாட்டி உனக்கு டெபாசிட் இல்லாமல் போயிடுவா தெரியுமா? உன் பொண்டாட்டி எதிர்கட்சி எதுவும் போக மாட்டல. ஐயோ தலைவரே, நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் தலைவர். என்னத்தை விட்டுற மாட்டேன்? எல்லாத்துலேயும் பேர் சம்பாதிக்க பார்க்கறது. பிள்ளைய கடத்திட்டு போயிருக்காங்க, அதில் என்னையா உனக்கு நேர்மை குசும்பு? ஓ என்னையா செய்யலாம்? என்னையா 2 கோடி ரூபா எங்கேயாச்சும் ஒதுக்கி வச்சிருக்கே. ஐயோ தலைவரே, சத்தியமான சம்பளத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் சல்லி காசுக்கு கை நீட்டினதில்ல தலைவரே. சார், கட்சி நிதியிலேருந்து 2 கோடி ரூபாய் எடுத்துக்கொடு. சரிங்க ஐயா. உன் பையனை மீட்டுக்க. அப்புறம் உன் பொன்னாட்டி மேலெல்லாம் கையெல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம் அதை ஒரு செய்தி ஆக்கிடுவாங்க. தலைவரே, போலீஸில் சொல்லியிருக்கேன், அவங்க எப்படியும் பிடிச்சிட முடியும்னு. கிறுக்கா, போலீஸ் இருக்கு சொதப்படுறதுக்கா? நீ பாட்டுக்கு காசை கொடுத்தியா, பையனை மூட்டினியான்னு இருக்கணும். புரியுதா? போ.